ஹாய் குட்டீஸ், நான் தான் உங்கள் சூப்பர் குருமி. எடுத்துருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு குருப்பி செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க குட்டீஸ், வாங்க குட்டீஸ், இன்றைக்கி வந்து நம்ம குருப்பி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து இந்த மெஷர்மெண்ட் கப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த கப்பில் சேம் அளவுதான். ஒரு கப்பு வந்து ஐசிங் சுகர் இருந்தால் ஐசிங் சுகர் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி வந்து சுகரவே அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து சுகரோட ஏலக்காயும் ஒரு மூணு நாலு ஏலக்காய் போட்டு அதுவும் சுகரும் சேர்த்து இந்த அரைச்சி பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்தா பார்த்தீங்களா, இது வந்து அரை கப்பு பவுடரு, ஐசிங் பவுடரு. இது வந்து பால் பார்த்தீங்கன்னு சொல்லி ஒரு கப் எடுத்திருக்கேன் நான். இது வந்து மில்க் போட்டும் ஒரு கப் எடுத்திருக்கேன் நான். இந்தா இதில் தான் எல்லாம் அளவு மெஷர்மெண்ட் கரெக்டாக இதில் தான் இருக்கும். இப்போ சுகரும் மில்க் பவுடரும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் மட்டும்தான் அங்கே ஒரு கப், பால் மட்டும் ஒரு கப் எடுத்திருக்கேன் நான். மில்க் பவுட்ரு, சுகரு ஹாஃப் கப் தான் எடுத்திருக்கேன் நான். மலாயும் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். இது வந்து இப்போ பால் ஆடாங்க. இந்தா இந்த பாருங்க, கெட்டியாக இருக்கு பார்த்தீங்க. இது வீட்லேயும் எடுத்து ஃப்ரிட்ஜரில் வச்சுருந்தது, இந்த திக்காக இருக்கு பாருங்கள். இது பால் ஆடை வீட்லேயே எடுத்து வச்சுருந்தது. அடுத்து இது பார்த்திங்க வச்சிங்கன்னா, உங்களுக்கு வந்து மில்க்கு நல்லா காய்ச்சி ஆற வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில், அந்த பால் திக்கான பாலுங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஏலக்காய் வந்து நீங்கள் தனியாக பொடியாக இருந்தால் போட்டுக்கோங்க. நான் வந்து சுகர் கூட அரைச்சாச்சு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா திக்காக மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். பால் அடலாக இருக்குது, சூப்பர் பே, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இது பாருங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், உங்களுக்கு என்ன வேணும் போட்டுக்கலாம். நான் பிஸ்தா பருப்பு, அந்த கிஸ்மிஸ்ஸு, முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டுக்கேன் நான். இப்போ இதெல்லாம் கலந்துட்டு நம்ம இந்த மோல்டில், குல்ஃபி மோல்டில் போடுவோம். இந்த நல்லா மோல்டில் ஊற்றிக்கலாங்க. இதை ஊற்றிட்டு நம்ம ஒன் ஹவர் கழிச்சு ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, இது இப்படி மூடி மூடி வச்சிட வேண்டியது. அப்படி மூடிட்டு இந்த இப்படி லாக் பண்ணி வச்சுருவோம் ஒன்றாவும். அதுக்கடுத்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சுருக்கு பார்த்தீங்களா, இதை ஒன் ஹவர் ஆன பிறகு அந்த ஸ்டிக்கை உள்ளே விட்டு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு இது ஊற்றிக்கலாம் அதே மாதிரி. மலாயா இருக்குங்க, சூப்பர் டேஸ்ட்டுங்க. நீங்கள் இதை செஞ்சு மட்டும் பாருங்கள் வீட்டில், அப்போ தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு. பாருங்கள், நான் சொன்ன அளவு பாருங்கள், கரெக்டாக 6 குல்ஃபியும் இந்த மினி கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு கிளாஸ் வந்திருக்கு. இப்போ வாங்க 6 to 7 hours வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவாங்க. இப்போ 6 to 7 hours பண்ணுவோம். அதுக்கடுத்து ஓப்பன் பண்ணி, இப்போ 1 hour பிறகு இப்போ நான் ஐஸ்கிரீம் ஸ்டிக் வைப்பேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்கை 1 by 1 எல்லாத்துலேயும் வச்சு விட்டுருவேன் நான். அதுக்கடுத்து 6 hours 7 hours கிடைத்தேன், அது ரெடியாக நம்ம குல்ஃபி. இது நீங்கள் மார்னிங்கே பண்ணி வச்சுட்டு வச்சிங்க, இல்லை நைட் பண்ணி வச்சுட்டு வச்சுங்க, ஈவினிங் ஸ்கூல் விட்டு போயிட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இப்போ வாங்க ஃப்ரிட்ஜரில் வைப்போம். இப்போ வாங்க 6 to 7 hours அந்த ஃபுல்லாக செட் ஆகட்டுங்க. 6 to 7 hours ஓப்பன் நம்ம, அதுக்கடுத்து ரெடியாக சொல்லி. இன்னொரு மினி கிளாஸ் இருந்துச்சு, அதை எடுத்துக்கு வந்துடுறேன் பார்த்தீங்களா, அது வந்துருச்சு. இது பாருங்கள், மட்டரில் அப்படியே வச்சுருக்கேன் பாருங்கள், நான் வீட்லேயே பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், அதே குப்பையாக போயிருங்க வீட்டில். இப்போ பாருங்கள், 1 hour ஆயிடுச்சு, இந்த ஜமா ஆயிடுச்சு பார்த்தீங்களா, செட் ஆயிடுச்சு நல்லா. இப்போ நம்ம வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்குல்ல, அதை உள்ளே போட்டு வச்சிடலாம், ஊற்றிட்டு வச்சிடலாம். இல்லை இந்த உள்ளே இறங்கிடுச்சு நல்லா. 1 hour வச்சா கரெக்டாக இதாக இருங்க. இந்த மினி கிளாஸ் வச்சுருந்து பார்த்தீங்கன்னா, அது டைம் இப்போ திரும்பி கொண்டு போய் ஃப்ரிட்ஜரில் வச்சுருவோங்க. நாளைக்கு மார்னிங் தான் இது ரெடியாகும். அடுத்து இப்போ பாருங்கள் குட்டீஸ், நம்ம குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நைட் வச்சுருந்தேன், இப்போ மார்னிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம இந்த இதில் தண்ணி ஊற்றிக்கு பாருங்கள், இந்த பிளேட்லேருந்தா அதில் வச்சு விட்ரலாம். 1-2 seconds வச்சுக்கலாம். மிச்சரில் ஃப்ரிட்ஜில் இருக்குது, 2 மட்டும் யூஸ் பண்ணதுக்கு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கீழே இருந்து கொஞ்சம் மெல்ட் ஆயிரும், ஐ தண்ணி வச்சோன்னே. அதுக்கடுத்து அதை நம்ம கையில் இது பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பண்ணோம்னா வந்துடும் உங்களுக்கு. ஆஹா, சூப்பர் குளிப்பீங்க. பிஸ்தா இதுவும் போட்டு சூப்பரான குளிப்பு ரெடியாச்சு. என்ன குட்டீஸ், மாம்
நீங்களும் இது மாதிரி குல்ஃபி செஞ்சு உங்கள் குட்டீஸும் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டு பாட்டு உங்கள் கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்கள். பாருங்க குட்டீஸ் மேம், சூப்பரான குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. எனக்கு பிளீஸ் நீங்களும் மாமுக்கு சொல்லி குல்ஃபி செஞ்சு சாப்பிட்டு பாட்டு ஆப்பிள் இருக்கு சொல்லி மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ப்ரெஸ் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் உடனே தெரியப்படுத்துங்கள். பை குட்டீஸ், டேக் கேர்.